அகத்திய சன்மார்க்க சங்கம் உலக நன்மைக்காக வந்த சங்கம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ. அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் உலக நன்மைக்காக வந்த சங்கம். அப்போ மற்ற சங்கம்லாம், இந்த சங்கம் மட்டும் உலக நன்மைக்காக வந்த சங்கம். ஆகவே இந்த சங்க தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் வணங்குகிறேன். இது குருதீசியவர்களையும் வணங்குகிறேன், உலக மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இப்போது நான் பசுவோடு இருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வரப்போதெல்லாம் பசுவோடு இருக்கான், பசுவோடு சாப்பிடே மாட்டேங்கிறேன். சாப்பிடும், ஒரு கஞ்சி தான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு வாரம் சரியாக உணவு இல்லை. எதுக்கு என் பட்டி கிடைக்கிறது? உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே நாங்கள் விருதம். ஏன் உங்கள் விருதத்துக்கு உலகத்துக்கு என்ன? நான் வேற இல்லை முருகப்பெருமான புரிஞ்சுக்கிறேன். இப்போவே என்ன என் முருகப்பெருமானும் வேற, நீ வேற இல்லை, நானும் அவரும் ஒன்றே தான், நானும் அவரே ஒன்றே தான். என்ன காரணம் கேட்டான், அவன் தான் வாசி நடத்தி கொடுத்தான் எனக்கு. 1979 ஏப்ரல் மாதம் 24 அமாவாசை அன்று ராத்திரி 12 இருக்கும் ஒரு ஒளி ஒளிவாக வந்தான் அவன். தகைத்து விட்டேன், யாரென்றே கேட்டேன், சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா யாருன்னு பேசாதிருந்தான், ஒன்றே சார்ந்தான். இடங்களையும் பெண்களையும் இயக்கினான், இயக்கி புருவத்தை சேர்ந்தான். அவன் உள்ளே இருக்கிறான் போது 36 ஆயிடுச்சு, 36 என் உள்ளே இருக்கிறான். உள்ளே இருந்தான் என்னை வழி நடத்துகிறான். ஆகவே அவன் வேறு, நான் வேறு இல்லை. ஏன் இப்போ அவ்வளோ பெரிய தலைவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவன் பட்டட்ட மகானாச்சிய முருகன், பட்டற்ற முருகன் உலக நன்மைக்கு ஏன் வரணும்? மனிதர்கள் ஆட்சியால் நடைபெறாது, இன்மை ஆட்சி செயல்படாது. வருகிறான் உலக மக்களே, வருவான் அவன். ஏனே அடிக்கடி வருகிறான், அவரை வந்து விட்டான், வருவான் வருவான் வருவான், இந்த ஆண்டே வருவான், வந்து விட்டான். என்ன காரணம் மக்களே? வருவனை தவறிவிட்டது, நீதி கிடைக்கவில்லை, மக்கள் அலறுகிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.